நால்வருக்கும் வணக்கம். முதல்ல ஜென்ராம் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். 2024 மக்களவைத் தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி அப்படிங்கிறத நாங்கள் அதை யோசிப்போம், அது எங்களுடைய திட்டத்தில் இருக்கிறது. ஏன்னால் 2017-19 போன்ற நிலை இல்லை, அவங்க இப்போ கூட ஒரு 4 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, நிலைமை மாறி வருகிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சுட்டி காட்டியிருக்காரு. இந்த கூட்டணி தொடர்பான இவருடைய இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? அது பாரதிய ஜனதா கட்சியோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரியான முடிவை டிடிவி தினகரன் எடுப்பார் என்றால் அது ஒரு தமிழக மக்களால் விரும்பத்தக்க ஒரு முடிவாக அது இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 1999 சென்னை மெரினா கடற்கரையில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாட்டு கூட்டத்தில், பொதுக்கூட்டத்தில் ஜெயலலிதா பேசும்போது சொன்னாங்க, 98 பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தேன், இனி எஞ்சிய என் வாழ்நாளில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் எல்லா கட்சிகளும் மெகா கூட்டணியாக திமுக தலைமையில் உள்ள கூட்டணிக்கு 2004 போனது காரணத்தினால வேற வழி இல்லாமல் கடைசியில் எவ்வளவோ தவிர்த்து பார்த்தும் கடைசியில் யாரோடையும் கூட்டணி இல்லாமல் தனியாக அவ்வளோ பெரிய கூட்டணியை எதிர்கொள்ள முடியாது, தோல்வியாக இருந்தாலும் அது ஒரு கூட்டணியாக இருந்து தோற்றதாக இருக்கட்டும் அப்படிங்கிற நிலைமையில் கடைசியாக ஒரு 6 சீட்டை பாரதிய ஜனதா கட்சிகிட்ட கொடுத்துட்டு அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க, வாஷ் அவுட். 40 தொகுதிகள்லேயும் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல ஜெயலலிதாவால். அதனால் அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி என்ற நிலைக்கே அவங்க போகலை. 2014 ஏராளமான முயற்சிகள் நடந்தாலும் கூட அவங்க வந்து போகலை. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறதுல தான் லேடியா மோடியாங்கிற கேள்வியோடு அவங்க நின்னாங்க. எம்ஜிஆர் காலத்திலையும் இதே தான், அவர் அடிப்படையில் அவர் மத நம்பிக்கை உள்ள இந்துவாக இருக்கலாம், ஆனால் அவர் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி முன்வைக்கக்கூடிய இந்துத்துவ விஷயங்களை அவர் ஆதரிக்கலை. அப்படி இருக்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதில் உண்டான 2 தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியோடு உள்ள உறவை பற்றி இப்படி தெளிவான பார்வை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் டிடிபி தினகரன் அவர்களுடைய லெகசியை கிளைம் பண்ணிக்கிட்டே அவர்களோடு கூட்டணி வைக்கிறதுல என்ன தப்பு? 4 சீட்டு இருந்ததுன்னா கூட்டணி வைக்க முடியுமா, வைக்கலாமே அப்படின்னு அந்த போக்கு அப்படிங்கிறது முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிறது. இதற்கு முன்னாடியும் தலைவர்கள் அவங்க அஇஅதிமுக தலைவர்களே எடுத்துக்காட்டு சொல்றாங்க, இதற்கு முன்னாடி இருந்த சூழலையும் இப்படி கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லி வைத்த காலங்களும் இருக்கிறது. இப்போது இன்னும் சூழல் மாறி இருக்கிறது, ஏன் அதை கன்சிடர் பண்ணக்கூடாது, அதுல என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. அது மக்களிடம் செல்வாக்கு அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து உங்களுடைய கூட்டணியை நீங்க முடிவு செய்ய முடியாது. 98 ஜெயலலிதா கூட்டணி வச்சாங்கன்னா 96 மிக மோசமான தோல்வியை ஜெயலலிதா சந்தித்தார். அதற்கு பிறகு அவர் மீது அவருடைய அமைச்சரவை சகாக்கள் மேலே வழக்குகள் அதிகமாக போடப்பட்டன. அப்படி ஒரு நெருக்குதலுக்கு உள்ளாகி கிட்டத்தட்ட முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்ட சூழலில் 98 தேர்தல் வந்தது, அதாவது முன்கூட்டியே வந்த தேர்தல் அது. அதனால் அந்த அதற்குள்ளே நான் மீண்டும் எழுந்து நிற்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அவங்க உடனடியாக மறுமலர்ச்சி திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக 3 பேருடைய அவங்க கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அந்த தேர்தலில். அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சியோடு அவர்களுக்கு முரண்பாடு வந்து அவங்க வந்து ஆட்சியை விட்டு இறக்குவதற்கான முயற்சியில் இறங்கினாங்க. திமுக வந்து ஜெயலலிதாவினுடைய விருப்பம் நிறைவேறிவிடக்கூடாது அப்படின்னு ஜெயலலிதாவோட ஸ்டாண்டுக்கு மாறான ஸ்டாண்ட் எடுக்கணுங்கிறதுக்காக திமுக போய் கலைஞர் போய் வாஜ்பாயை ஆதரித்தார். அதுக்கப்புறம் வந்த தேர்தல் கூட்டணியிலே இருந்தது. 90 பிற்பகுதிகளில் நடந்த காலகட்டத்தையும் இங்க அவர் 2 கட்டமா பிரிச்சே சொல்றாரு. 2014 இருந்த நிலையில 2019 பாஜக இன்னும் தமிழகத்தை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறது. ஜிஎஸ்டி கொடுத்துறாங்க, ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களை அமல்படுத்தணுங்கிற நெருக்கடியை கொடுக்கறது இல்ல, அதனால இந்த போக்குல ஒரு மாற்றம் இருக்கிறது, அதனால அவங்களை கன்சிடர் பண்றதுல தவறு இல்லையா, அது ஒரு நம்பர்ஸாவும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா 2014 இருக்கிறத விட 2014 இருந்த நிலையை விட 2024 தான் பாரதிய ஜனதா கட்சி பலமிழந்து போய் நிற்கிறது. இந்த நேரத்தில் தான் தினகரனோ சசிகலாவோ இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு எத்தனை கூட்டணி கட்சிகளோட 2014 தேர்தலை பாஜக சந்தித்தது, இன்னைக்கு உள்ள நிலைமை என்ன? பஞ்சாப்ல அகாலி தளம் இல்லை, பீகார்ல நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் இல்லை, அஸ்ஸாம்ல அஸ்ஸாம் கனபரிஷத் இல்லை, மகாராஷ்டிராவில் சிவசேனை இல்லை. எப்படி ஹிந்தி பேசும் மாநிலங்களில் அல்லது வட இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியாக இருந்த கட்சிகள் எல்லாமே வந்து பாஜகவை விட்டு விலகி போகும்போது தென்னிந்தியாவில் புதிதாக பாரதிய ஜனதா கட்சி மீது காதல் கொண்டு இவங்கெல்லாம் வந்து அணி சேருவோம் அப்படின்னு பேசினாங்கன்னா அது
முற்றிலும் தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்படும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, முதல் சுற்று பார்வையா எடுத்துக்கிறேன். திரு ரவீந்திரன், நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இது முற்றிலுமா நிராகரிக்கப்படும் அப்படிங்கிற இடத்துல இருந்தா இந்த கூட்டணி தொடர்பான அதற்கு முன்னாடி நடந்த சான்றிதழ்களையும் மற்ற பகுதிகளில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களையும் அவர் சுட்டிக்காட்டுறார். தினகரன் சென்றிக்காக தான் பார்க்க முடியும். ஜென்ரா மாதிரி தமிழ்நாடு சென்றிக்காக அவர் பார்க்க முடியாது. அவர் வந்து அரசியல் கட்சியில முதல் தமிழ்நாட்டில் வந்து ரெட்டேலையும் உதயசூரியனையும் தோற்கடிச்சு நின்று ஒரு வெற்றி வீரராட்டு நின்னார். ஆர்கேனில் நான் கூட 35% வாக்கு வந்துடுவாருங்கிற ஒரு புள்ளியில் இருந்தேன். பட்டு சார்காசன் ஐயா சொன்ன மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தனால 50% வாக்கு வாங்கி ஆளும் அதிமுகவை இபிஎஸ் ஓபிஎஸ்ஸை அவங்க ஆளுங்கட்சியை இடைத்தேர்தலில் வந்து தோற்கடிச்சார். அவங்க 26% வாக்குகள் தான் வாங்கினார், வாங்க முடிஞ்சது. அதற்கு பிறகு அவர் 2021 ஒரு சசிகலா அவங்களோட ஒரு தவறான ஒரு வியூகத்தில் சிறைக்கு சென்று வந்த ஒரு ஓபிசி கம்யூனிட்டியை சேர்ந்த சசிகலா, ஜெயலலிதாவின் 30 ஆண்டு கால தோழி, அவங்க அந்த மத்திய அரசை எழுத்து நின்றுருப்பாங்கன்னா தினகரன் ஒரு பெரிய ஃபோல்ஸாக இருப்பார். அந்த வாய்ப்பு வந்து தினகரனுக்கு அன்னைக்கு வந்து கிடைக்காம போயிட்டு, என்றாலும் அவரோட நிலைமைக்கு மக்களவைத் தேர்தலில் 5.5% எடுத்தவர் சட்டமன்ற தேர்தலில் அதோட கொஞ்சம் இறக்கம் தான் அவருக்கு. இல்லை, 2019 6% எடுத்து அப்படி நிரூபித்தவர் அதை தக்க வைக்க கூட முடியாமல் போனதற்கு காரணம் அதுதான் சசிகலாவோட ஸ்டாண்டு தான். சசிகலா புல்டவுன் தினகரங்க தான் என்னோட கருத்து. அதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எழுத்து நின்றுருப்பாருன்னா எழுத்து தான் நின்னார். சசிகலாவோட அந்த ஸ்டாண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு, அந்த கன்ஃபியூஷன் இல்லைனா அவர் வந்து ஓரளவு தாக்கு பிடிச்சிருக்க முடியும். இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் பிளவில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அந்த வாய்ப்பு ஒரு பேஸ் கிடைக்குது, அதை அவர் கரெக்டாக பயன்படுத்துகிறாரு. அந்த வகையில் வந்து திமுக கூட்டணி இன்டராக்டாக இருக்குது. அவங்களோட எதிர்பார்ப்பு காங்கிரஸ் வெளியே வரணும், தினகரன் அதோட கூட்டணி வைக்கணுங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பு அன்னைக்கு ஆர்கேஆர் காலகட்டத்தில இருந்தே தொடர்ந்து அவங்களுக்கு இருந்தது. தினகரன் அப்படி நீங்க சொல்லும் போது தினகரன் சென்றிக்காக தான் தினகரன் பேச முடியும் அப்படின்னா கூட, இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அவங்க இணக்கமா போயிட்டு இருக்காங்க, அவங்க ஏற்கனவே கூட்டணியில இருக்காங்க. இந்த இடத்துல அவங்க தினகரனை கன்சிடர் பண்ணுங்கிற ஆப்ஷன் இருக்குமா அவங்ககிட்ட? அதை ஏன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து எடப்பாடி உள்ளாட்சியில் நடந்த விதம், எடப்பாடி ஜெயலலிதா மாதிரி கடைசி நேரத்தில் கூட்டணி இல்லாமல் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற எண்ணம் பாஜக தலைமையில் தெளிவாகவே இருக்குது. அதனால தான் அவங்க வந்து 63-3 ஈக்குவலாக அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. ஏர்போர்ட்டில் வரும்போது ஒருத்தரை பார்க்குறாங்க, போகும்போது ஒருத்தரை பார்க்காங்கன்னா இது 33-33-66 அல்ல, 63-3 வந்து ஈக்குவலாக அவங்க பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எடப்பாடியோட இதில் சந்தேகம் இருக்குது. இல்லை அப்படின்னா எதர் இபிஎஸ் அல்லது டிடிவி அப்படி தான் வந்து பாஜக பார்க்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரீங்களா? பாஜக பொறுத்தளவில் பன்னீர்செல்வத்துக்கிட்ட கொஞ்சம் சாஃப்டாட்டே இருக்கிறாங்க. அவர் தான் மெயின் பிளேயராக இருக்க முடியும் அவங்களோட அலையன்ஸ் ஆப்ஷனில். இன்னைக்குள்ள அந்த இண்டிகேஷன்ஸ் வச்சு நம்ம சொல்கிறோம், பன்னீர்செல்வம் தான் மெயின் பிளேயராக இருக்க முடியும். ஆனால் ஓபிஎஸ்ஸும் பாஜக ஆப்ஷனை கம்ப்ளீட்டாக விடலை.